வணக்கம், welcome back to IndianMai.com. நான் உங்களோட சனா ராம். அக்டோபர் 1, 2020 இருந்து மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 சேஞ்சஸ் அப்படினு வந்து சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். First change என்ன அப்படினு பார்த்தோம்னா, முந்திலாம் வந்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணனும்னா physically அத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணனும். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, நாம வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல validate பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படினா physical documents வந்து சப்மிட் பண்ணனும் அவசியம் இல்லை, இத காமிச்சா போதும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. இதோட சேர்த்து என்னன்னா, நமக்கு சலான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, சோ வயலேட்டர்ஸ், அதாவது நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் மீறி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து சலான் கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஈ சலானா கவர்மெண்டோட போர்ட்டல்ல வந்து அவேலபிளா இருக்கும் அப்படினு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வயலேட்டர்ஸ் வந்துட்டு செக் பண்ணனும் அப்படினு நினைச்சாலும் செக் பண்ணிக்க முடியும். Second point என்ன அப்படினு பார்த்தோம்னா, ஒருவேளை ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆயிருக்கு, அந்த வயலேஷன்னால அந்த இண்டிவிஜுவலோட டிரைவிங் லைசென்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படணும் இல்லனா ரிவோக் செய்யப்படணும் அப்படினா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணலாம்னா, இத கவர்மெண்டோட டிஜிட்டல் போர்ட்டல்ல போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடலாம். சோ அந்த இடத்துல இது வந்து ரெக்கார்டா மெயின்டெய்ன் ஆயிருக்கும். அண்ட் எந்த வகையில இது ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படினு பார்த்தோம்னா டேட் வைஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து முந்தி கிடையாது. சோ இது வந்து ஒரு புது சேஞ்சா வந்து கொண்டு வந்திருக்காங்க. Third change என்ன அப்படினு பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன், நம்மள நிறைய பேர் வந்துட்டு வண்டி ஓட்டுறப்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, நேவிகேஷனுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது டிரைவரோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் மாறாம கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டுற மாதிரி நீங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் நேவிகேஷனுக்கு மட்டும். அதை தவிர்த்து நீங்க வந்து வேற ரீசனுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்து உங்களை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய டிராஃபிக் நார்ம்ஸ் கீழே வரக்கூடிய ஃபைன் என்ன அப்படின்றத பார்த்து ஃபைன் செய்யப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே ஃபோன் யூஸ் பண்றப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து 3வது சேஞ்ச், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சேஞ்ச். 4வது சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு யாராவது வயலேட் பண்ணுறாங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து ரெக்கார்ட் ஆகாது, பட் இனிமே வந்து ஆகும். ஸோ ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது, அதை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் வயலேட் பண்ணுறவங்க இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஃபைன் போடுறவங்க இருப்பாங்க, போலீஸாக இருக்கலாம், ஏதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இங்கே வந்து இருக்குங்க. ஸோ இதை வந்து இந்த அத்தாரிட்டிஸ் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இது செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெஹிக்கிள் வந்து திரும்ப திரும்ப செக் செய்யப்படக்கூடாது, அதே மாதிரி டிரைவர் ஹராஸ்மெண்ட் கம்மியானோம் அப்படின்றத மனசில் வச்சு தான் இந்த ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5வது விஷயம், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே அப்லோட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க, அங்கே தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ டிஜிலாக்கர் அப்படின்றது ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ்க்காக. ஸோ நம்ம வந்துட்டு செல்ஃப் அப்லோட் பண்ணுவோம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இ சைன் போட்டுருவோம், இது வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்து கையில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு 5 விஷயங்கள், 5 சேஞ்சஸ் என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறையா கோர்சஸ் வந்து இருக்குது, இன்னும் நிறையா கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணவும் வந்து போகிறோம். ஸோ ஃபினான்ஸை வந்து உங்களோட கெரியராக செட் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஃபினான்ஸ் கற்றுட்டு உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி, எல்லாத்துக்குமான ஆன்சரும் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குங்க. ஒரு கம்ப்ளீட் இன்டெப்த் ஃபினான்ஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க இருந்து கிளம்புறேன், அடுத்த வீடியோ திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். We all are running the race of life. Yes, 780 crore people are running this race, but very few people have got 1 lakh crore, 5 lakh crore, 10 lakh crore of assets, and the others are struggling for even 10,000 rupees. Why is this happening? Take a look at 100-meter running race. If 20 people are running the race, all 20 will reach the goal, but then the one who reaches first will win the game. Why is this not happening in the race of life? It is because those who are running in this 100-meter running race, they know their target, they know the path to get to their target. But unfortunately, in the race of life, most of us don't have a goal, and those who have a goal don't know the path to get to their goal, and those who know the path to get to their goal, they don't have the strength to run. Then who are these rich people? Where do they come from? How did they become rich? Yes. There are no shortcuts to become rich. There are secrets to become rich. Do you want to learn the secrets to become rich? Now you can get all those secrets of rich people in one place together right in Financial Freedom App. Download Financial Freedom App and start your journey to become rich.